ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஓ மை தகவல் இன்னைக்கு டே வந்து எங்கள் ஃபேமிலிக்கு எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இங்கே வாஷிங்டன் ஸ்டேட்ல இன்னைக்கு தான் வந்து ஸ்கூல்ஸ்லாம் திறக்க போகிறாங்க ஸோ இன்னைக்கு தான் ஆத்விக் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போக போகிறான் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு நம்ம என்னெல்லாம் பொருட்கள் வாங்கி ரெடி ஆகிறோம் அதை பற்றி போட் போட்டிருப்பேன் ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா காலையில் இப்போ ஆறு மணி தான் ஆகுது பட் நான் சீக்கிரம் எழுந்துச்சி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துச்சி குளிச்சு கிளிச்சு வந்தாச்சு மெயினாக வந்து லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் ஆதிக்கு இனிமேல் தான் போய் எழுப்ப போகணும் இன்றைக்கி வந்து சிம்பிள் லன்ச் தான் வெஜ் ஸ்பிரிங் ரோல்ஸ் தான் பண்ணலான் இருக்கேன் இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து இப்போ நம்ம அவனில் வச்சோன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆயிரும் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்குறனால வந்து நேற்றுலேருந்தே ஆத்விக்கு எக்கச்சக்கமான விஷஸ்ஸு அதுவும் எஸ்பெஷலி ரெண்டு சைடு ஆஃப் ஃபேமிலியிலேருந்து தாத்தா பாட்டிஸ்லாம் நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே எல்லாம் பேசி முடித்தாச்சு இது வெஜ் ஸ்ப்ரிங் ரோலை குக் பண்ணி முடிச்ச வாட்டி போய் எழுப்பிடலாம் என்னடா லன்ச்சுக்கு வந்து ஸ்பிரிங் ரோல்ஸ் கொடுக்குறனே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இங்கே மோஸ்ட்லி யூஎஸில் வந்து எல்லா கிட்ஸும் இந்த மாதிரி வந்து பிக் அண்ட் நீட் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் வந்து மெனுவில் கொண்டு வருவாங்க லன்ச் பாக்ஸில் அதுவும் சாண்ட்விச் தான் முக்கியமான ஒரு ஃபுட்ஸ் ஃபுட்டு எல்லாத்தோட லன்ச்லையுமே இருக்கும் அது சீஸ் சாண்ட்விச்சாக இருக்கலாம் சிக்கன் சாண்ட்விச்சாக இருக்கலாம் எனி ஒரு டைப் ஆஃப் சாண்ட்விச் தான் கொண்டு வருவாங்க ஸோ யூனிஃபார்மாக எல்லா கிட்ஸோட சாப்பிட்றதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி லன்ச்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு அடையாது ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்மளோட அத்தன்டிக் ரைஸ் பருப்பு சாம்பார் ரசம் எதுனாலும் வந்து நம்ம அப்போ கொடுத்துக்கலாம் அடுத்ததாக இது வந்து நட்ஸ் தாங்க ஹனியில் ரோஸ் பண்ண ஆமன்ஸ் அதாவது பாதாம் வந்து நல்லா ஹனியில் ரோஸ் பண்ணி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இது அதுவிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் வைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சால்ட்டட் கேஷ்யூஸ் தான் இது ஸோ அந்த ஆமண்ட்ஸோட கேஷ்யூஸும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் கலந்து சாப்பிடும்போது அதுவிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வச்ச வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கு டிப்ஸ் தாங்க வைக்கிறேன் கெட்சப் தான் வைக்கிறேன் இன்றைக்கி லன்ச் மெனுவில் என்ன வெஜிடபிள் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கியூக்கம்பர் ஸ்லைசஸ் தான் வந்து நல்லா மெலுஸ் மெலுசாக கட் பண்ணி தோல்லாம் சீவிட்டு வைக்கிறேன் இதுவும் வந்து அதுவிக்கு சாப்பிட்ருவான் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் தான் கழுவி வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து ஆர்விக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு ஃபுட்டு தான் அதனால் ஃபர்ஸ்ட் டேனால் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கலான்னு தாங்க வச்சுட்ருக்கேன் ஆர்விக்கோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கான லன்ச் மெனு இதுதான் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி லீக் ப்ரூஃப் அதனால் எதுவுமே சிந்தாது கொட்டாது அந்தந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்ச ஃபுட் வந்து அப்படியே நீட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க லன்ச் பேக் பண்ணியாச்சு ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக வந்து இப்படி தான் ஸ்கூல்லேயும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி லாக் பண்ணிட்டு லஞ்ச் பேக்கில் வச்சுருவோம் ஆல்ரெடி பாருங்கள் ஸ்பூன்ஸ்லாம் வந்து ஸ்பூன் நைஃப் செட்ஸ்லாம் வச்சுட்டேன் ஸ்பூனு ஃபோர்க்கு நைஃப் எல்லாமே இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸும் இன்னொரு ஜிப்பில் போட்டு கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன் ஏதாவது கீழே போட்டேன் அப்படின்னா அந்த ஸ்பூனை யூஸ் பண்ண வேணாம் வேறு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இந்த ஜிப்பிலெலாம் போட்டிருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் யூஸ் அண்ட் த்ரோ ஸோ லன்ச் பேக் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது பேக்கில் என்ன இருக்குது ஸோ இதான் அதிகூட ஸ்கூல் பேக் ஆக்சுவலி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் வேறு ஒரு பேக் காமிச்சிருப்பேன் அதில் வந்து லன்ச் பேக் வந்து அட்டாச்சாக இருக்கும் அவன் லன்ச் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் பட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதனால் இப்போ மாற்றியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னால பார்த்தீங்கன்னா இந்த பேக்குள்ளார ஒரு சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து ஜிப் போட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் எல்லாமே இருக்குது சானிடைசர் வந்து கிடைக்கிற ஜிப்லலாம் போட்டு வச்சிருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து சேஃபாக இருக்கணும் ஆத்விக் அப்படின்ட்டு இங்கே அங்கே நிறைய இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வந்து சைன் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஸோ அதெல்லாமும் ரெடியாக இருக்குது உள்ளே பாருங்கள் இன்னும் ரெண்டு யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் அண்ட் நம்ம டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இது ஒரு சானிடைசர் ஸோ அதான் லஞ்சுக்கு முன்னாடி கை கழுவணும் ரெஸ்ட் ரூம் போனால் கை கழுவணும் ஒரு நேற்றிலேருந்து சொல்ல போனால் ஒரு பத்து இருபது தடவைக்கு மேலே ஆதிக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் பார்ப்போம் எல்லாம் நல்லபடியாக போகணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்கு நல்லா குளிச்சு கிளிச்சு ரெடி ஆகி சும்மா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு எக்ஸைட்டடா வந்திருக்காரு எஸ் ஐ பிரேக்ஃபாஸ்ட் தட்ஸ் இஸ் மை ஃபேவரட் எஸ் பன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆல்ரெடி வந்து பால் கொடுத்துட்டேன் குளிக்கிறதுக்கு முன்னாடியே சோ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு அது கிளம்பிரலாமா ஓகே இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் ஃபோட்டோ ஷூட் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் போகிறனால இந்த மாதிரி போர்டெலாம் வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நேமு அப்புறம் என்ன கிரேட் கிண்டர்கார்டன் அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அவன் கலர்ஸ் ஃபேவரட் ஃபுட்டு ஃபேவரெட் ஸ்டோரி புக்ஸ் அண்ட் கடைசியா ஐ வாண்ட் டு பி என்ன ஆகணும் உனக்கு இப்போதைக்கு அதுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் கோப்பம் மாறணுமா ஓகே and one is uh, uh, lemon juice <laughs>

ஸ்ட்ரீட் போய் ஆர்மி போலீஸ் 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 எல்லாம் பார்த்ததுல இருந்து திடீர்னு வந்து வந்து ஒரு வாரமா தான் தான் அவன் சொல்லிட்டு இருக்கான் சரி இஷ்டம் அதனால மேனே ஒட்டியாச்சு என்னப்பா பண்ற வாவ் புது டெக்னிக் பக்கல் போட்டுப்பியா தெரியுமா ஓகே சேஃபாக இருக்கணும் அத்வேக் ஓகே எங்கே போனாலும் யூ ஹேவ் டு வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் சானிடைசர் எல்லாம் போடணும் சரியா மறக்காமல் எல்லாமே நேத்திலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் மம்மி டேடி ஸோ அதே மாதிரி பண்ணணும் ஓகே யூ ஹேவ் டு ஒபே த டீச்சர் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எஸ் ஓகே குட் 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 தண்ணி பாட்டில் வந்து ஸ்கூல்லேயே கொடுப்பாங்க இங்கே வந்து தண்ணி பாட்டில் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ தண்ணிலாம் குழந்தைங்கள்கிட்ட கொடுத்தா ஸ்பில் ஓவர் ஆகும் அப்படிங்கிறனால வந்து மீ த டீச்சர்லேயே இப்போ அந்த ஒரு ஈவெண்ட் வச்சாங்க லாஸ்ட் வீக்கு ஸோ அங்கே போயிட்டு வாட்டர் பாட்டிலாம் ஸ்கூலில் கொடுத்தாச்சு ஸோ டீச்சர் வந்து தண்ணி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க லஞ்சுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும் ஓகே மறக்காமல் தண்ணி குடிக்கணும் ஓகே ஓகே ஆ ஸ்டொமோ கேக் வரும் தண்ணி குடிக்கணும் குட் பாய்

ஆக்சுவலி லன்ச் உள்ளே வச்சிட்டோம் இங்கே வந்து ரீசஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொடுப்பாங்க போல இருக்குது ஸோ அதுக்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கிளிஃப் பார் இது வந்து ஒரு புரோட்டீன் பார் தான் ஸோ அதுதான் வந்து ஸ்நாக் வச்சுருக்கேன் வீட்டை விட்டு கிளம்பி ஸ்கூல் பஸ் தாங்க போயிட்டுருக்கோம் ஒரு அஞ்சாறு வீடு தள்ளி நம்மளோட கம்யூனிட்டி என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்கூல் பஸ் வந்துடும் கரெக்டாக வந்து ஷார்ப்பாக எட்டு மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஃபர்ஸ்ட் டேனால ஒரு ஆர்வக்கோளாராக வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே கிளம்பி இப்போ அட்வான்ஸாக தான் நடந்து போயிட்டுருக்கோம் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அஃபிஷியலாக கிண்ட்ரு கார்டனுக்காக ஆத்விக் இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறான் இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் ப்ரீ ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரி பட் லாஸ்ட் ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா பேண்டமிக்னால வீட்லேயே இருந்துட்டான் அதனால் எப்படா விடுவாங்க வீட்டை விட்டு ஓடணுன்றதுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனை ஃபர்ஸ்ட் டே அப்படின்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஹாப்பியாக எக்ஸைட்டடாக போயிட்டுருக்கான் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக ஸ்கூல் பஸ் வந்துருச்சு அந்த எட்டு மணி காலை வெயில் வரை நம்ம மேலே சுரீர்னு அடிக்குது இந்த கம்யூனிட்டியில் இருக்க மற்ற பசங்களும் வந்து ஸ்கூல் பஸ்க்காக எல்லாருமே வந்து இந்த பாயிண்ட்டில் கேதர் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் டே அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் பஸ் அப்படிங்கிறதுனால இதுதான் ரூட் நம்பராக அப்படின்ட்டு எல்லாமே வந்து பேரண்ட்ஸ்லாம் செக் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரூட் அப்படின்னு டிரைவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதே மாதிரி இந்தந்த ஸ்பாட்டில் ஏறுகிற கிட்ஸோட நேம் லிஸ்ட்டும் அவர்கிட்ட இருக்கு ஸோ ஆதிக் பாருங்க டாட்டா காமிச்சிட்டு உள்ளே ஏறிட்டான் அவ்வளோதான் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்ன சொல்கிறது தெரியல கஷ்டமா தான் இருக்கு ஸ்கூல் பஸ் வந்த மாதிரி இருந்தது டக்குன்னு எல்லா குழந்தைங்களும் ஏறினுச்சு இவனும் ஏறிட்டு டாட்டா வச்சுட்டு போயிட்டான் என்ன மீடியா மீடியா ஆமா என்ன போ டிவி வந்து அப்படியே ஆஃப்லேயே இருக்குது ரொம்ப நேரமா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே பாருங்க அவங்க விளாடி போட்டு விட்டுட்டு போன டாய்ஸ்லாம் கூட அப்படியே இருக்குது ஆனால் ஒரு விதத்தில் நல்லது தான் எத்தனை நாள் வீட்லேயே வச்சிருக்கிறது ஏன்னா ஆல்ரெடி பேண்டமிக்கில் வந்து ஒரு வருஷம் வந்து எங்கேயுமே அனுப்பலை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பலை எங்கள் யூஎஸ்லலாம் செம்ம கவுண்ட் அதிகமாக இருந்துச்சு அதனால அனுப்பலை ஸோ ஓகே போகட்டும் இவங்க ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஆன்லைனாக கூட நீங்கள் வந்து செஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பட் ஆன்லைனில் வந்து இந்த ஏஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ நேரம் சிக்ஸ் ஹவர்ஸ்லாம் லேப்டாப்போ இல்லை டேப்லெட்டோ பார்த்து குழந்தைங்களெலாம் கிளாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்பர்சனாக போகிறது தான் நல்லது அதனால வந்து ஓகே பட் ஸ்கூல்லேயும் வந்து மாஸ்க் மேண்டேட்ரி அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸு டீச்சர்ஸு எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக்சினேட்டட் அதெல்லாம் சொல்லவும் தான் ஓகே தைரியமாக அனுப்பலாம் அப்படின்னு அமுச்சாச்சு வந்துட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணணுன்னே தெரியல ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பத்து மணியே ஆயிடுச்சு இப்போ தான் நாங்களே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இப்போ அடுத்தது லஞ்சு தான் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பாலக் தால் அதுக்கப்புறம் ஆதிக்கு பிடிச்ச கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன் ஏன்னா ஸ்கூல் விட்டு பசியோடு வருவானா புள்ள எப்படி வருவான்னு தெரியல ஃபஸ்ட் டேனால நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிடலாம் இங்கே யூஎஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் நான் அமெரிக்கன் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் ஃப்ரீ எஜுகேஷன் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கிட்ஸ்க்கு கிடைச்சிடும் அதே மாதிரி வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து அட்மிஷன் வந்து ஷுவரா உண்டு யாருக்கும் வந்து இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தூரத்துல இருக்க எலிமெண்ட்ரி தான் இப்போ ஆதிக்கு வந்து சேர்த்திருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு அட்ரஸ்க்குமே வந்து ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்கூல்ஸ் அலோக்கேட் பண்ணி வச்சிருப்பாங்க சோ அந்தந்த ஸ்கூல்ல போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னா யாருமே அட்மிஷன் இல்லன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா குழந்தைங்களை சேர்த்திப்பாங்க நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் பட் இங்கே வந்து அது வந்து பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க முக்கால்வாசி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்க பப்ளிக் ஸ்கூலில் தான் படிப்பாங்க நம்ம ஊரில் வந்து எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சத்துணவு சாப்பாடு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃப்ரீ ஃபுட் இருக்குது ஃப்ரீ ஃபுட்னா போத் பிரேக்ஃபஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே கொடுக்குறாங்க ஆனால் வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து பீஃப் போர்க்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவாங்க நம்ம அதை சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி காலையிலே ஏழுஞ்சி லஞ்ச்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்தது அதுவேக்கு இன்னும் சொல்லணும்னா இப்ப போன ஸ்கூல் பஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட அவங்க கொடுக்குற ஃப்ரீ எஜுகேஷனோட எல்லாமே இதெல்லாமே இன்க்ளூடட் அதாவது பஸ்ஸும் ஃப்ரீ தான் முக்கியமாக வந்து இங்கே இவ்வளோ விஷயங்கள் வந்து பப்ளிக் ஸ்கூலில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் குவாலிட்டி வந்து அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இங்கே போன வருஷம்லாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பேண்டமிக் எல்லாமே ஆன்லைன் கிளாஸாக மாற்றும் போது நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலை ஆனால் இங்கே கம்யூனிட்டியில் வந்து மற்ற பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து டேப்லெட்ஸு லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு ஸ்கூலே ப்ரொவைட் பண்ணியிருக்கு இன்னொன்று கூட சொல்லணும் இங்கே இருக்க குவாலிட்டி அப்படின்னு பேசும்போது ஈவன் பப்ளிக் ஸ்கூல்ஸாக இருந்தால் கூட ஈவன் இந்த கிண்டர் கார்டன்கே அதோட ஆத்விக்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் ஆனால் போன வாரமே பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபேமிலியாக பேரண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையுமே வர சொல்லி டீச்சரை வந்து பர்ஸ்னலாக மீட் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து அந்த டீச்சர் கிளாஸ் டீச்சர் யாருன்னு பார்த்தா அவங்க பேரை சொல்லி இதுதான் உன் கிளாஸ் ரூம் இங்கே தான் இது இதுதான் உன்னோட பிளேஸு இதுதான் உன் டெஸ்க் இங்கே தான் உட்காருவே இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது நீ தனியாக போய் ஹேண்டில் பண்ணும் ப்ளே கிரவுண்ட் இது லைப்ரரி இது அப்படின்னு கம்ப்ளீட்டாக வந்து பர்சனலாக ஒன் ஆன் ஒன் அந்த கிளாஸ் டீச்சரும் எங்களுக்கு மட்டுமே வந்து ஒரு ஸ்கூல் டூர் வந்து காமிச்சாங்க அந்த செஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டீச்சர்ஸோட நல்லா வந்து ஒரு ரேப்போ அண்ட் பாண்ட் பில்ட் ஆகிடுது ஸோ அவ்வளோ எஃபர்ட் வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே வரணுன்னா அதை முன்னாடி வந்து அவங்க மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் அதனால தான் இன்றைக்கி ஆத்விக்கன் இல்லை ஜென்ரலாக இந்த கம்யூனிட்டியில் எல்லா குழந்தைங்களுமே வந்து ஃபஸ்ட் டே மாதிரியே தெரியல கிண்டர் கார்டன் கிட்ஸ்லாம் எஸ்பெஷலி எல்லாம் அவ்வளோ ஜாலியாக எக்ஸைட்டடாக போயிட்டு இருந்தாங்க பாருங்கள் நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி பாலக் தாலும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் எங்களுக்கும் லஞ்சு ஆதிக்கும் ஸ்கூல் விட்டு வந்தால் இதுதான் கொடுக்கணும் நம்ம காலையில் ஏற்றி விட்டோம் இல்லையா ஸோ அதே இடத்துல தான் வந்து மூன்றரை மணிக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ போய் பிக் பண்ணும் இப்போ மணி ஆல்ரெடி பன்னெண்டு மணி ஆகிடுச்சு இப்போ வந்து என்னன்னா ஒரு ஆதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வரனால அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட் பண்ணலான் இருக்கேன் அதாவது ப்ரௌனி தான் பண்ணலான் இருக்கேன் ஸோ அவன் வரதுக்கு முன்னாடி முடிச்சிடணும் ஸோ பாருங்கள் இதுதான் அந்த ப்ரௌனி மிக்ஸு இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்ல ஃபஸ்ட் டைம் போயிட்டு வரான் இந்த ப்ரௌனி மிக்ஸோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா மில்க் சாக்லேட் ஏன்னா சாக்லேட் ஃப்ளேவர் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் தான் ஸோ இதோட மிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆயில் வாட்டர் அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இதை வந்து நம்ம அவனில் வச்சு எடுத்தோன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஃபென்டாஸ்டிக்கான ப்ரௌனி வந்து ரெடி ஆயிரும் இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பட்டரில் வந்து கிரீஸ் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இதில் அந்த மிக்ஸை போட்டுடலாம் அவன் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இதை உள்ளே வச்சுட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணிட்டோன்னா ப்ரௌனிஸ் வந்து சாக்லேட் ப்ரௌனீஸ் ரெடி ஆயிடும் இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோனில் வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது ஸ்கூலில் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அத்விக் இஸ் ஃபைன் நல்லா குழந்தைங்களோட விளையாடிட்டு நல்லா அவன் நார்மலாக தான் இருக்கான் அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து டெய்லியெலாம் நம்மளால போய் பேசலாம் முடியாது பசங்க ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு வந்துடுவாங்க ஸோ எல்லாமே வந்து இமெயில் மூலிமா எல்லாமே அப்படி தான் வந்து பேசுகிற மாதிரி வரும் என்ன ஒரு குவெரினாலும் இமெயில் தான் அதே மாதிரி இமெயில் அமிச்சோன்னா இமீடியட் இமீடியட்டாக நமக்கு ரெஸ்பான்ஸும் வந்துடும் ஸ்கூலில் வந்து தனியாக ஒரு ஆப்பும் இருக்குது ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஃபோனில் இப்போ டவுன்லோட் பண்ணவும் இப்போ அந்த ஆப்பில் தான் ஆக்சுவலி வந்து அப்டேட் பண்ணாங்க அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு ஃபோட்டோவே எடுத்து போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பல தரப்பான குழந்தைங்க வந்து அவங்க க்ளாஸில் இருக்குது இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்குல கே இல்லை மலையாளம் தமிழ் எப்படி இந்த மாதிரி வந்து மிக்ஸ்டட் லாங்குவேஜஸில் வந்து குழந்தைங்க வந்து கிளாஸ் ரூமில் இருக்கும் இங்கே வந்து மல்டிநேஷ்னல் குழந்தைங்க வந்து இருக்கும் ஒரு குழந்தை வந்து சைனீஸாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்புறம் ஒரு குழந்த மெக்சிக்கன் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் வந்து குழந்தைங்களுக்குள்ளாற இருக்கும் சார் வளரும் போதே வந்து கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட லைஃப்ஸ்டைல் அவங்களோட ஃபுட் ஹாபிட்ஸ்லாம் ஈஸியாக வந்துடும் நம்மளோட சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சி வாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ஆறினவாட்டி கட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் மத்தியானம் மூன்றரை மணி ஆகுது சொன்ன மாதிரியே கரெக்டாக பஸ் வந்து டயத்துக்கு வந்துருச்சு எனக்கே பயங்கர ஆவலாக இருக்கு அத்விக பார்க்கணுன்னு அத்வி அதுவிக் அது எங்க இருக்க எங்க இருக்க எல்லாம் மற்ற குழந்தைங்கலாம் இறங்குறாங்க நம்பால் எங்க காணும் இறங்கிட்டா இறங்கிட்டா வாய்க்கு மாஸ்க் போட்டுட்டு தலையில் எதுவும் வந்து ஒரு க்ரௌன் மாதிரி கிராஃப்டில் செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம பிள்ளைய நமக்கு அடையாளம் தெரியல

சரி என்ன வச்சுருக்காங்க ஃபைல் வச்சுட்டாங்கப்பா எஸ் ஆத்விக் அப்படின்ட்டு ஸோ இந்த ஃபோல்டர் தான் வந்து டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ்க்கான ஒரே மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் பு புக்ஸோ இல்லை வேறு எந்த விதமான ஸ்கூல் சப்ளைஸ் வந்து பென்சில் இரேசர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பேக்கில் இருக்காது எல்லாமே ஸ்கூலில் வச்சு தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே இது இந்த செப்டம்பர் மந்த்துக்கான கேலண்டர் தான் ஸோ இது டைரி மாதிரி தான் ஸோ அப்டேட்ஸ் வந்து இருக்குமா இருக்கும் அப்புறம் இதெல்லாம் என்னது வெல்கம் டு கிண்டர் கார்டன் ஓகே கான்டாக்ட் இதெல்லாம் ஐ திங்க் பேரண்ட்ஸ் படிக்கணும் ஓ இது ஆத்விக் கலர் பண்ணியிருக்கான் நல்லா தான் பண்ணியிருக்கான் வீட்டில் பண்ணுறதோட பெட்டராக பண்ணியிருக்கான் சொல்ல போனால் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸை பார்ப்போம் கேட்டதுக்கு வந்து சாப்பிட்டேன்னு தான் சொன்னால் பார்ப்போம் பரவாயில்ல சொன்ன மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் டே ஓரளவுக்கு சாப்பிட்டு தான் முடிச்சிருக்கா நாட் பேட் ஸ்கூல் விட்டு வந்து குளித்து கிழித்து ரெடியாகி இப்போ ஆதிக் நம்ம செஞ்சு வச்ச லஞ்சை தான் சாப்பிட்டுட்ருக்கான் நம்ம செஞ்சு வச்ச ப்ரௌனி கொடுத்துர்லாம் அது வீக் எஸ் பிடிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அதனால மம்மி ஹஸ் டன் சம் பிரௌனீஸ் தேங்க் யூ மம்மி யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்க எங்களுக்கு சூப்பர் ஃபன்னாக எக்ஸைட்டடாக இருந்துச்சு உங்களுக்கும் இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்